ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு என் டெக் தமிழ் சேனல் கொரோனா நோய் தொற்றின் பரவலை தடுப்பதற்காக மத்திய அரசின் வழியாடுதல்படி தமிழ்நாடு அரசு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலை ஆறு மணி வரைக்கும் ஏற்கனவே முழு தளர்வுகளற்ற ஊரடங்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க மேலும் நோய் தொற்றின் தீவிரத்தை மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து நோய் தொற்று மேலும் பரவாமல் தடுத்து மக்களின் உயிர்களை காப்பதற்காக இந்த முழு ஊரடங்கானது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலை ஆறு மணி வரைக்கும் ஒரு சில தளர்வுகளுடன் மேலும் ஒரு வார காலத்துக்கு நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டிருக்கிறாங்க சோ இந்த லாக்டவுன் பீரியட்ல எதற்கெல்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க எதற்கெல்லாம் அனுமதி இல்ல எவ இயங்கும் இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த பதினோரு மாவட்டங்களில் நோய்த்தொற்றின் பரவல் இன்னும் அதிகமாகவே தான் இருக்குது ஸோ இந்த பதினோரு மாவட்டங்களில் அத்தியாவசிய செயல்களுக்கு மட்டும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அது என்னென்னனு பார்க்கலாம் தனியாக செயல்படுகின்ற மளிகை பல சரக்குகள் காய்கறிகள் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் இந்த மாதிரி கடைகள் எல்லாமே காலையில ஆறு மணிலிருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் செயல்பட அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அடுத்து மீன் சந்தைகள் மொத்த விற்பனைக்காக மட்டும் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் திறந்த வெளியில் இந்த சந்தைகளை அமைப்பதற்காக மாற்று ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இறைச்சி கூடங்களுக்கு மொத்த விற்பனைக்கு மட்டும் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அனைத்து அரசு அலுவலங்களும் முப்பது சதவீதம் பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கியிருக்கிறாங்க சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு நாளைக்கு ஐம்பது டோக்கன் மட்டும் இஷ்யூ பண்ணி பத்திரப்பதிவு மேற்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தீபி தொழிற்சாலைகள் ஐம்பது சதவீதம் பணியாளர்களுடன் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படலாம் அப்படின்னு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க இதுவரைக்கும் பார்த்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே மேற்குறிப்பிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு மட்டுமானதுதான் இதர மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு என்னென்ன செயல்பாடுகளுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் தனியாக செயல்படுகின்ற மளிகை பல சரக்குகள் காய்கறிகள் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் பழம் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் இந்த மாதிரியான கடைகள் எல்லாமே காலையில ஆறு மணிலிருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் செயல்பட அனுமதி வழங்கியிருக்கிறாங்க மீன் சந்தைகள் மொத்த விற்பனைக்காக மட்டும் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க இறைச்சி கூடங்கள் மொத்த விற்பனைக்கு மட்டும் அனுமதிக்கப்படும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் ஐம்பது சதவீதம் பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு முறைகளை பின்பற்றி செயல்படலாம் அப்படின்னு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அனைத்து அரசு அலுவலகங்களும் முப்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்படலாம் அப்படின்னு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க

உடன் தங்களது பணியை தொடரலாம் அப்படின்னு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் கடை எல்லாமே காலையில ஆறு மணிலிருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் செயல்பட அனுமதி வழங்கியிருக்காங்க சைக்கிள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ரிப்பேரிங் ஷாப் காலையில ஆறு மணிலிருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் செயல்பட அனுமதி வழங்கியிருக்காங்க இரும்பு கடையான ஹார்ட்வேர் கடைகள் எல்லாமே காலையில ஆறு மணிலிருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் செயல்பட அனுமதி வழங்கியிருக்காங்க வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் கல்வி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்கு காலையில் ஆறு மணிலிருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க வாகன விற்பனை நிலையங்கள் தவிர்த்து ரிப்பேரிங் ஷாப் மட்டும் காலையில் ஆறு மணிலிருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் ஓபன் பண்ணிக்கலாம் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க வாடகை வாகனங்கள் டாக்ஸிகள் மற்றும் ஆட்டோக்களில் பயணிகள் இ பதிவுடன் செல்ல அனுமதி வழங்கியிருக்கிறாங்க வாடகை டாக்ஸில ஓட்டுநர் தவிர்த்து மூன்று பயணிகளும் ஆட்டோக்கள்ல ஓட்டுநர் தவிர்த்து இரண்டு பயணிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அடுத்து பொதுவாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி குற்றாலம் இந்த மாதிரியான சுற்றுலா தலங்களுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க தொடர்புடைய மாவட்ட பாஸ் இருந்து பயணிக்கலாம் தெரிவிச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் கரூர் ஈரோடு நாமக்கல் திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்கள்ல ஏற்றுமதி நிறுவனங்கள் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் பத்து சதவீதம் பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படலாம் அப்படின்னு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நடமாடும் வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை விற்பனை செய்யும் திட்டம் தொடர்ந்து நடைபெறும் பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு அருகிலுள்ள கடைகளுக்கு நடந்து சென்று பொருட்களை வாங்குமாறு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள்ல அருகிலுள்ள கடைகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கிறாங்க அவசியம் என்று வீட்டிலிருந்து வெளியில் வருவதையும் கூட்டங்களையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பிடிச்சிருந்து பிடிச்சது மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் சேனலை பண்ணுங்க நன்றி வணக்கம்